ஹலோ ஆல், திஸ் இஸ் ரஞ்சனா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து லாஸ்ட் விளாக்ல பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து எங்கள் அக்கா கல்யாணத்துக்காக சாரீ எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு விளாக் போட்டிருந்தேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இன்னைக்கு நாங்கள் எடுக்க போகிறது லெஹெங்கா போல் நாங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் சவுகார்பேட் போக போகிறோம். அதுதான் எனக்கு ஆக்சுவலி இது ஒரு கேர்ள்ஸ் அவுட்டிங் மாதிரி, லைக் நாங்கள் நான் அப்புறம் என்னோட அக்கா அப்புறம் என்னோட தங்கச்சி ரெண்டு பேர், நாங்கள் நாலு பேர் மட்டும் போக போகிறோம். ஸோ ஒரு கேர்ள்ஸ் டே அவுட் மாதிரி தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் டே அவுட் எல்லாம் நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து இதான் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் டே அவுட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நாங்கள் எங்கள் பிளேஸ்லேருந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ்ஸில் போயிட்டோம். ஸோ நாங்கள் அஸ் சூன் அஸ் ரீச் ஆனதுமே ட்ரெயின் டிக்கெட்டில் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கழிச்சு நம்ம ஊரில் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஊர், நம்ம ரோடு, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் நாங்கள் ஃபேமிலியோடு போகும்போது ரொம்பவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் மாம்பழம் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதும் நாங்கள் ஷாப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பயங்கர கூட்டம், ஆக்சுவலி இது டீ நகர்னால எல்லாருக்கும் தெரியும் கூட்டமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் அன்னைக்கு போனது அளவுக்கு பரவாயில்லன்னு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு பயங்கர வெயில், பட் அதுவுமே கூட்டமாக இருந்துச்சு. அந்த அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் கரும்பு ஜூஸ் கடை இருந்துச்சு. எங்களுக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ வெயிலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அக்கா, நான், தங்கச்சிங்க எல்லோரும் வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அகெயின் நாங்கள் வந்து ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் பச்சையா பாஸ் தான் போனோம். ஸோ பச்சையா பாஸ் போயிட்டு என்னோட சிஸ்டர்ஸ் ரெண்டு பேத்துக்குமே சாரியோ லெஹெங்காவோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் எல்லாமே நாங்கள் சர்ச் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எங்களோட பாப்பாக்கு லெஹெங்கா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நாங்கள் ஹாஃப் சாரி ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் ஃபைனலி ஒரு ஹாஃப் சாரியுமே அவளுக்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எங்களோட இன்னொரு சிஸ்டருக்கு சாரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் சாரியுமே அவளுக்கு செட் ஆகிடுச்சு. அண்ட் சாரியுமே நாங்கள் எடுத்துட்டோம் மேரேஜ்க்காக. அண்ட் ஃபைனலி ரெண்டுத்தையும் ஷாப்பிங் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க பிரியாணி ஷாப் போனோம். எங்களுக்கு அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியாணி சாப்பிட்டோம். அண்ட் பார்த்திங்கன்னா அக்கா மட்டும் பிரியாணி சாப்பிடல, அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாங்க. ஏன்னா அக்காக்கு மேரேஜ் வரப்போகுது அப்படின்றதுனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடல. அவங்கள வெறுப்பேற்றிட்டே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அண்ட் நல்லா சாப்பிட்டுட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அகேன் வந்து சவுகார்பேட்டில் சரி லெஹெங்கா எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓலா தான் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் டி நகர்லேருந்து சவுகார்பேட்டுக்கு ஓலா புக் பண்ணிவிட்டு நாங்கள் அதில் போயிட்டோம் நாங்கள். அண்ட் ரொம்ப நாள் கழித்து சவுகார்பேட் வந்தேன். சவுகார்பேட்லையுமே கூட்டமாக தான் இருந்துச்சு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா இடத்துலையும் நிறைய கடை சர்ச் பண்ணோம், தேடணும், ஏறி இறங்கணும் லெஹெங்காக்காக. பட் ஃபைனலி எல்லாருக்குமே ஒரு ஒரு லெஹெங்கா எங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி இந்த ஷாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே போகணும். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஷாப்லாம் போயிட்டு தேடி பார்த்தோம், எல்லாமே எடுத்துகிட்டு ட்ரையல்ஸுமே லெஹெங்கா பார்த்துக்கிட்டு இருந்தேன் எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ட்ரெஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அக்காவோட பிக் டே அன்னைக்கு நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ ட்ரையல் மட்டும் நான் பண்ணதை காமிக்கிறேன். அண்ட் ஃபைனலி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் டின்னருமே அங்கே முடிச்சுட்டு நாங்கள் அகெயின் ட்ரெயின்லேயே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ லேட் நைட் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறதே. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கசின்ஸ் எல்லாமே நாங்கள் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணது. அண்ட் இப்படி தான் எங்களுக்கு டே போச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பாய்.